விடுதலைக்காக 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவராகிய கர்த்தர் அவளை விடுதலை பெற்ற பெண்மானை போல மாற்றினார். பெரும்பாடு நீங்கி அவள் சுகமானால் கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். லூக்கா சுவிசேஷம் 13:10 வாசிக்கிறோம். 18 வருஷமா ஒரு கூனியான சகோதரி, இவளோ தேவாலயத்துக்கு போவாள். கூனியானவனும் சப்பானியும் ஐயா அசல் கொண்டவனும் அங்கவீனம் உள்ளவரும் தேவாலயத்துல போக கூடாது. ஆனால் தன் கூடியா இருந்தாலும் தேவாலயத்துக்கு போகணும்னு பெரிய ஆசை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆண்டவரை தொழுது கொள்கிறதை, கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை, தேவாலயத்துக்கு போவதை, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்துல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நாளும் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளையே தான் கூடிதான், பிரமாணத்துக்கு அப்புறமானவள், ஆனாலும் அவள் தேவாலயத்துக்கு போனா. 18 வருஷம் கஷ்டம், 18 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனிமே பிறக்க போகிற வருஷம் கூனியாய் நீ இருக்க மாட்டாய், நீ நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பாய். விசுவாசம் இருக்கா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, இனிமேல் நீ கூனியாய் இருப்பதில்லை, தலை நிமிர்ந்து வாழ்வாய். உன் தலை உயர்த்தப்படும், நீ கம்பீரமாய் இருப்பாய். எல்லாருக்கும் முன்னேயும் நீ மகிழ்ச்சியோடு வாழும் காலத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். 18 வருஷம் யோவான் சுவிசேஷம் 5:4 38 வருஷமா ஒரு மனுஷன், 38 வருஷமா உபத்திரவம், 38 வருஷமா ஆண்டவர் மனசுலையும், 38 வருஷமா மனசுல வச்சுக்கிட்டே இருக்கார். 39வது வருஷம் வந்து பாருங்க, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தார். படுத்து கிடந்த அவனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட சுகம் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுக்க பார்க்கலாம். அதோட முடிஞ்சுதா? அப்போஸ்தலர்களின் 4:22 படிச்சீங்கன்னா அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது 40 வருஷமா ஒரு மனுஷன் சப்பானியா இருந்தான். ஆமே சொல்லுங்க. 40 வருஷம் கர்த்தருடைய மனதிலே அவனுக்கு சுகம் கொடுக்கிற நாளை கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். மீட்பின் வருஷம் வந்தது. அப்போஸ்தலர் 3:16 வாசிக்கிறோம். அலங்கார வாசலண்டையிலே பேதுரு யோவான் போகிறார்கள். இவ பிச்சை பாத்திரம் ஏந்திக்கிட்டு இருக்கிறான். ஐயா ஏதாவது குடியா அப்படின்னு சொல்றான். இவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, எங்களுக்கு இருப்பது ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொடுத்தார்கள். 40 வருஷம் சப்பாணி எழுந்தான், குதித்தான், துதித்தான், நடந்தான், தேவாலயத்துக்கு போனான். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எத்தனை வருஷமா வாழ்க்கையில கட்டுண்டு வேதனை அடைந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஜனமே உன்னை மீட்கும் வருஷம் வந்து விட்டது. இனிமேல் உன்னை வியாதியோ பலவீனமோ சாபமோ கேடுகளோ கஷ்டங்களோ பாடுகளோ அடிமைப்படுத்தி வைத்திருப்பது இல்லை, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரத்தத்தார் உன்னை மீட்டுக் கொண்டேன், ஆகவே இனிமேல் நீ சுதந்திரவாளியாக என்னை மகிமைப்படுத்துகிற சமயம் வந்திருக்கிறது. நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். என்னுடைய என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் மகிழ்ச்சி சந்தோஷத்தை என் ஜனத்துக்கு கொடுத்து துதித்து குதித்து ஆராதனை செய்து கர்த்தரிலே மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான ஒரு வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாத வருஷம். இந்த வருஷத்திலே கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய மேன்மையை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். ஜனமே, ஜனமே, உன் அடிமைத்தனத்தின் காலம் முடிந்தது. நீ கர்த்தரை ஆராதனை செய்தால் உனக்கு வேலை இல்லை என்று சொன்னார்கள். 2017 அப்படிப்பட்ட எல்லா சக்திகளையும் கர்த்தர் உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுக்க போகிறார். நீ கர்த்தரை ஆராதித்தால் தொழில் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காலத்தை நிர்மூலமாக்கி கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிள்ளைகளே நீங்கள் தொழிலை பெற்றுக் கொள்வீர்கள், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், நன்மை பெறுவீர்கள்,
தேசம் சஞ்சலப்படும் பொழுது, தேசத்திலே கஷ்டம் உண்டாகும் பொழுது என்னுடைய ஜனம் மீட்கப்பட்டு சந்தோஷத்தினுடைய ஆடி பாடி மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வாய் சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய். துன்பத்தை கண்ட வருஷங்கள் முடிந்தது, துயரத்தை கண்ட வருஷங்கள் முடிந்தது, சஞ்சலத்தை கண்ட நாட்கள் முடிந்தது, வேதனையை கண்ட நாட்கள் முடிந்தது. கர்த்தராகிய நான் பராக்கிரமமானதை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். தேசத்திலே தலைவர்கள் வீதி அடைவார்கள், தலைவர்கள் நொந்து போவார்கள், பயங்கரங்கள் சம்பவிக்கும். இதோ பெருவெள்ளத்தின் பயங்கரங்கள் தேசத்தை கொள்ளை கொண்டு போகும். தேசத்திலே அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2017 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த காலம் முடியும் முன்னே தேசத்தில் உண்டாகிற பயங்கரமான ரயில் விபத்துகள் உண்டு, பல சாவுகளை தேசம் சந்திக்க போகிறது. கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், விமானத்திலே கோளாறு கஷ்டங்கள் என்று மூன்று விதமான விமான விபத்து தேசத்தில் வரப்போகிறது. ஓ ராபா சந்தா ராகாலாபா தீபா ராக்கா தூரிக்காராபா. தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், தேசத்திலே என் பயங்கரத்தை உருவாக்க போகிறேன். இதோ தேசமெல்லாம் பயந்து நடுங்கி திகைக்கும் பொழுது என் ஜனம் மகிழ்வீர்கள். அந்நிய தேசங்கள், தூர தேசங்கள், நம்மை சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமையை சொல்ல போகிறார்கள். பாரதத்தில் இருக்கிற தலைவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மை பற்றி சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. தேசத்திலே நிலத்தடி நீர் தாழ்ந்து போயிற்று, ஊற்றுக்கண்கள் அடைக்கப்பட்டதென்கிற வறட்சி தேசத்துக்கு வரும். ஆனால் தென் பிராந்திய பகுதிகளிலே கர்த்தராகிய தெய்வம் கட்டுக்கடங்கியதும் மிஞ்சியதுமான அற்புதமான நீர் விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார். காலங்கள் தவறி மழை பெய்யும், மகா சேமம் தேசத்துக்கு வர வேண்டும். தேசத்துக்கு ஐயோ 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 என்று ஒரு பக்கத்தில் புலம்பும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு சாதகமாய் எல்லா நிலைகளையும் கர்த்தர் உருவாக்கி தருவார். ஜனமே, நீ ஒரு நாளும் மடிய மாட்டாய், நீ மடிந்து போக மாட்டாய். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னோடு கூடவே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், சிலருடைய குடும்பங்களில் சாவு பயம், மரணம் வந்துருமோ, தற்கொலை நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் சிலருடைய குடும்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், பூரண ஆயுஷின் வருஷங்களை உங்கள் குடும்பத்துக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். இன்னும் என் குடும்பத்தில் மருந்து மாத்திரையா, அறுவை சிகிச்சையா, கஷ்டமா, ஹாஸ்பிட்டல் தானா, கவலைப்படாத. 2017 நீ ஒரு நாள் கூட வியாதியின் படுக்கை படுக்க மாட்டாய். வேதனை பலவீனம் என்பது உனக்கு வராது. என் பிள்ளையால பிரயோஜனம் இல்லையே, என் சந்ததியால பயன் இல்லையே என்று சொல்லுகிறீர்கள். அந்த சந்ததிகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். சபையே, உன்னிலிருந்து நான் அப்போஸ்தலர்களை எழுப்புவேன், தீர்க்கதரிசிகளை எழுப்புவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஜனமே, என் மகிமையை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துகிறேன். நாவுகளை உன் சந்ததியாய் நான் தெரிந்து கொண்டு உருவாக்கி தேசத்திலே நிறுத்தப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக நாடுகளில் வேலை இல்லை, அந்நிய தேசத்தார்கள் வீடு திரும்புங்கள் என்று சொல்வார்கள். கர்த்தர் நம்முடைய தேசத்திலேயே பல தொழில் கூடங்களை கர்த்தர் திறக்கப் போகிறார். 1000 பேர் வேலைகளை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுடைய கரத்திற்கிரியை பார்ப்பீர்கள். ராஜாக்களோடு பேசுவேன், தலைவர்களோடு பேசுவேன். அரசு வேலை பார்க்கிறவர்களே, உங்கள் சம்பளங்களை கர்த்தர் உயர்த்தி கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் அதிகத்தில் அதிகாரியாய் உன்னை மாற்றி உனக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்க போகிறார். தேவனுடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு என்பதை என் ஜனம் பார்ப்பீர்கள். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கர்த்தர் வழக்காடி கொடுக்க போறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
வர வேண்டிய பணம் வர போகிறது. அடகு வைத்திருக்கிற பலதை நீங்கள் மீட்டுக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். வீடு அடமானத்தில் இருக்கிறது, அடகு வச்சுட்டு என்ன செய்ய கவலைப்படாத, கர்த்தரது உனக்கு மீட்பை கொடுத்து உன் கடனை மாற்றி உன் கஷ்டத்தை மாற்றி உன் வேதனையை மாற்றி அற்புதம் செய்ய போகிறார். நண்பரே வாலிபனே எதிர்பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் தீங்கிலும் பாவத்திலும் சாபத்திலும் அடியாயத்திலும் பெயர் பெற்று போன பலரை வேதத்தை சுமக்கிற தீர்க்கதரிசிகளாக, வசனத்தை பேசுகிற வல்லமை நிறைந்த வாக்கு சாரமுள்ள செய்தியாளர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். 2017 இதை பார்ப்பீர்கள். பிரைஸ் காட். உங்கள் தேசத்திலே, உங்கள் அண்டை கிராமத்திலே நடக்கிற தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மதவாதியாய் நின்றவர்களை எல்லாம் ஆண்டவர் உடைச்சி ஒரு சிறு குழந்தையை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். சிறு குழந்தையை போல மாற்றப் போகிறார். கொலைபாதகர்களாக இருந்த அநேகரை ஆண்டவர் சிறு குழந்தைகளை போல மாற்றப் போகிறார். ஜீசஸ் ஓராபா சந்தரபா காலகாதரபா ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? என்னுடையவர்களை நான் மீட்பேன், என் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, என் கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். என் பிள்ளைக்கு படிக்க முடியலையே, யார் எனக்கு உதவி செய்யலையே, எனக்காக பேச யாரும் இல்லையே, இனிமே இந்த கலக்கமே உங்களுக்கு இருக்காது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமான ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்து, கர்த்தர் அருமையான உருவாக்கும் யெகோவா உசேனுவாய் இருந்து கர்த்தர் உருவாக்குவார். உங்க பிள்ளைகள் பாடுகிறதை, ஆராதிக்கிறதை, ஜெபிக்கிறதை, துதிக்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. ஐயோ இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு மனைவி என்று வேதனைப்பட்டீர்களே, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. குடி வெறி சாபங்கள் குடும்பங்களை விட்டு நீங்க போகிறது. அதிசயத்தை பார்ப்பீர்கள். வானமண்டலங்களில் உண்டாகிற பயங்கரங்களின் நிமித்தம் தேசத்திலே பயங்கரமான காலநிலைகளின் மாற்றம் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென் சொல்வீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க பத்திரிகையை திறந்தா ஏப்ரலுக்கு பிறகு வித விதமான நம்ப முடியாத செய்திகள் நீங்கள் பத்திரிகைகளிலே பார்ப்பீர்கள். புண்ணிய ஸ்தலங்களில் தெய்வம் இல்லை என்பார்கள். கர்த்தராகிய இயேசுவை போல் சத்தியவரர் இல்லை என்பார்கள். உலகத்தில் இதெல்லாம் மெய்ப்பொருளாய் வெளிப்படும் காலம்தான் 2017, 2018, 2019, 2020. புரட்சி, அபிஷேக புரட்சி, ஆசீர்வாத புரட்சி, ஆவியின் வரங்களின் புரட்சி உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மீட்பின் மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. உங்கள் சிந்தை எல்லாம் இப்பொழுது ஒன்றை தான் சொல்ல வேண்டும், என்னையும் நேசித்து இவ்வளவு ஆண்டுகளாக ஆசீர்வாதத்தின் நாளை குறித்து தன் மனதிலே வைத்துவிட்டு இன்றைக்கு இதை நற்செய்தியா எனக்கு தெய்வம் சொன்னாரே, அப்பாவை போல ஒரு நேச தெய்வம், நேசர் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆராதிக்க போகிறோம். அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். யாரு கண்டிருந்த வேடிக்கை பார்க்க கூடாது. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. அநேகர் விடுவிக்கப்பட போகிறீர்கள். மீட்பின் சந்தோஷம் உண்டாக போகிறது. மகிழ்ச்சி பிறக்க போகிறது. இனிமேல் நீ சோர்ந்து போனவன் அல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் நமக்காய் பெரிதானவைகளை செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். கர்த்தர் மகிமையானதை நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். யாரும் சும்மாடிக்க கூடாது. ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவனுடைய மகிமையான அபிஷேகம் இன்றைக்கும் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. ஹாலேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகளே சரீரங்களை விட்டு வெளியே போ. மாந்திரிக ஆவிகள், பில்லி சூனி ஆவிகள் விட்டு போ சாத்தானே. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ரபி பிள்ளைகளை தொடுங்கப்பா, ஆசீர்வாதங்களை தாங்கப்பா, ஆசீர்வாதங்களை தாங்கப்பா, ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. அற்புதங்களை காண்பார்களாக, அதிசயங்களை காண்பார்களாக. அருமை பிள்ளைகள் மேன்மையை காண்பார்களாக. விடுதலை இயேசு சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் மீட்பின் சந்தோஷம் உண்டாவதாக. பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டேன், சாபத்திலிருந்து கர்த்தரை மீட்டுக் கொண்டார், பலவீன பாடுகளை மீட்டார் என்று அருமை பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஷபரக துனக மசிய தரமு. என்னுடைய உவர்களை நான் மீட்கும் வருஷம் வந்திருக்கிறது. என் பிள்ளைகளை, நான் உங்களை வெறுமையாக விட மாட்டேன். நீங்கள் என் நன்மையை கொண்டு, ஆசீர்வாதங்களை கொண்டு தான் திரும்புவீர்கள். நீங்கள் என் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் சஞ்சலத்தின் நாட்கள் முடிந்து போயிற்று, கஷ்டங்களை அனுபவித்த நாட்கள் முடிந்து போயிற்று. நான் சர்வ வல்லமை உள்ளதே, சர்வ வல்லமை உள்ளதே, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். அன்பு சகோதரி கீதா, இயேசு என்னை தொட முடியுமா? இயேசு எனக்கு அற்புதம் செய்ய முடியுமா? 23 வருஷங்களாக என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இயேசு மாற்றுவாரா? ஆமகளே, இப்பொழுது என் வலது கரமுனை தொடுகிறது. நீ என் விடுதலை அனுபவிக்கிறாய். நான் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. 4 கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு, ஐயோ மரணம் தான் எங்களுக்கு கடைசி. இந்த ஆண்டினுடைய துவக்கம் கண்ட நாங்கள் இந்த ஆண்டின் முடிவை நாங்கள் பார்க்க முடியுமா? மரணத்திற்கு எங்களுக்கும் 1 அடிதான் தூரம் இருக்கிறது என்று சஞ்சலப்பட்டு நிற்கிற பிள்ளைகளே, உங்கள் சரீரத்திலே இந்த நொடி பொழுதிலே அற்புதம் நடக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என் ஆணிப்பாய் இந்த கரத்தை உன் சரீரத்தில் வைக்கிறேன். அந்த கேன்சர் வியாதி இருக்கிற இடம் தெரியாமல், இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகிறது. 7 வருஷமா பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறேன். என் கட்டி கரைந்து போகாதா? இயேசு சொல்லுகிறார், உன் கட்டி இப்பொழுது கரைந்து போகிறது. ஒரு அருமை சகோதரன், உனக்கு வயது 42, இந்த மூளையிலே இருக்கிற பாடு கஷ்டம், ஐயா ஒரு கட்டி ஒன்று வளர்ந்திருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்தால் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வதற்கு ஐயா? எனக்கு இருக்கிற தீனா தலைவலி என்னை விட்டு மாறுமா? சகோதரா, என் தளம்புகளினால் நீ சுகமாகிறாய். உனக்கு அற்புதத்தை செய்கிறேன். அன்பு சகோதரி ராதிகா, இயேசு என்னை தொடுவாரா? நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். என்னால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. அன்பு சகோதரி எஸ்தர், அப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. கஷ்டங்கள், கஷ்டங்கள், என் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் படும் பாடுகள், எனக்கு ஒரு முடிவு வராதா? அற்புதம் செய்ய மாட்டீர் ஆண்டவரே என்று நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருக்கிற துக்கம் கஷ்டம் நீங்கி போகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு சகோதரன் ராஜன், ராஜன் உன் சரித்திரமே மாறும். 2017 ஆசீர்வாதத்தின் வருஷம். நீ இழந்து போன எல்லாம் திருப்பிக் கொள்வாய். என் நன்மையை நீ காண்பாய். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆம், நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன்.
அன்பு சகோதரன் கோபால், கோபால் 3.5 ஆண்டுகள் ஆகி விட்டது. பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் என் சிரசிலிருந்து சரீரம் ஒட்டுமொத்தமாய் பருக்கடினால் பாதிக்கப்படுகிறது. கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன். இயேசு என்னை விடுவிக்க முடியுமா? என் ரத்தத்தினால் உன்னை விடுதலையாக்குகிறேன். என் கரம் உன்னை விடுவிக்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. லிவர் சம்பந்தமான வியாதி உனக்கு இருக்கிறது. எந்த மருத்துவம் செய்தாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை, சுகம் கிடைக்காதுன்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். சரீரத்தின் அவயவத்தை உருவாக்குகிற கர்த்தர் சொல்கிறார், நான் யெகோவா ஊசேன், நான் உருவாக்குகிற தெய்வம். இன்றே உனக்கு அற்புதம் நடக்கிறது, இன்றே உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஐயா, சக்கர வியாதியினால் பாதிக்கப்பட்டு சாவு வந்துவிடும் என்ற பயம் எனக்கு. உன் ரத்தத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார், ரத்தத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார், அற்புதம் நடக்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. ஐயோ, 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் இருக்கிறது. நான் என்ன செய்வதற்கு, எது செய்வதற்கென்று திகைத்து போய் 3 முறை தற்கொலை செய்ய துணிந்தாய். மகளே, குடும்பமாக நீங்க வந்திருக்கிறாய். இயேசு சொல்கிறார், அற்புதத்தின் வாசல்களை உனக்கு திறப்பேன், நீ அதிசயங்களை காண்பாய், என் மகிமையினை காண்பாய், என் அற்புதம் உனக்கு நடக்கு. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியோ. ஜனத்தை நேசித்து அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்ய. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர். உங்கள் வேதனைகள், உங்கள் பாடுகள், உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். அருமை பிள்ளைகள், 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லை, என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரோடு கேளுங்கள். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வல்லமை நிறைஞ்ச பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, அற்புதங்களை செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய பாசக்கரம் மீட்டப்படுவதாக, உம்முடைய நேசக்கரம் மீட்டப்படுவதாக. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் அப்பா, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கடன் சுமைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்குவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த பூமியிலே கிடைக்கப்பெற வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் அருமை பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு தாரும் சுவாமி. மட்டுமல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நீ நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்க. நான் இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு சொல்கிறார், என் தளம்புகளினால் நீங்கள் சுகமாவீர், என் தளம்புகளினால் நீங்கள் சுகமாவீர், என் வசனத்தை அனுப்பினார் உங்களை குணமாக்குவேன். இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களுக்கு வாழ்வளிக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? வியாதி இருக்கிற இடத்தில் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தேய்ந்து போன முதுகு எலும்பு ஆண்டவர் சரி செய்வார், கழுத்து எலும்பு ஆண்டவர் சரி செய்வார். உனக்கு அற்புதம் நடக்கு. உன் கண்களில் இருக்கிற கேட்ராக்ட் ப்ராப்ளம் தாண்டவர் மாற்றுவார், தைராய்டு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் தாண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். கிட்னி ஸ்டோன் மறைந்து போகும், கால் பிளாடர் ஸ்டோன் மறைந்து போகிறது, அற்புதம் நடக்கிறது, விடுதலை நீ காண்கிறாய். உன் இருதய வியாதி ஆண்டவர் மாற்றுகிறார். வியாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? வல்லமை நிறைஞ்ச பிதாவே, நசரனாகி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வியாதிப்பட்டிருக்கிற